வணக்கம். கீர்த்தமையின் தரிசனம் செய்தி காணிகளுடாக சந்திப்பதை பெரும் மகிழ்ச்சியடைகிறோம். எங்களுடன் இருக்கின்றார் வணக்கம் செந்தில். வணக்கம் ஜானி. இன்று வந்து அனைத்து பத்திரிகையும் பார்த்தோம் என்று சொன்னால், நேற்று நல்லூர் பரமேஸ்வரி மண்டபத்தில் வந்து எழுச்சி மாபெரும் கூட்டம் ஒன்று இடம்பெற்றது. அதை பற்றிய செய்திகள் வந்தால் இன்றைக்கு அநேகமாக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இன்றைய தினம் அனைத்து பத்திரிகைகளிலுமே முதலமைச்சர் சார்பான செய்திகள் தான் வெளியாகி இருக்கிறது. அதாவது முதலமைச்சர் முக்கியமான ஒரு அறிவிப்பை நேற்று வெளியிட்டிருந்தார். நல்லூர் பிரகடனம் என்று சொல்லக்கூடிய நேற்று கட்சியின் அறிவிப்பு சம்பந்தமானதான் நேற்று இடம்பெற்றிருந்தது. அதாவது தமிழ் மக்கள் பேரவையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கூட்டமானது நேற்று தினம் அந்த நல்லூரில் இடம்பெற்ற போது அதற்கு பன்னிரண்டு செய்திகளை முதலமைச்சர் வெளியிட்டிருந்தார். அது தொடர்பான செய்திகள் தான் வெளியாகி இருக்கிறது. தமிழ் மக்கள் கூட்டணி என்ற தலைமையிலே அந்த கட்சியை ஆரம்பித்திருக்கிறார் முதலமைச்சர். அதே நேரம் அது சம்பந்தமான பன்னிரண்டு செய்திகளும் இன்றைய ஊடகங்களிலே முதன்மைப்படுத்தப்பட்டுள்ளது. இதே போல இன்று பலமுறை பத்திரிகையில் ஒரு முக்கியமான செய்தி காணப்படுகிறது. விக்னேஸ்வரின் புகைப்படத்தோடு நேற்று இடம்பெற்ற அந்த எழுச்சி மாபெரும் கூட்டத்தினுடைய புகைப்படங்களோடு காணப்படுகிறது. தமிழ் மக்களுக்கான புதிய தலைமை வளர்ந்தது, புதிய கட்சியை ஆரம்பித்தனர் விக்னேஸ்வரன் என்று சொல்லி ஒரு செய்தி காணப்படுகிறது. அதாவது தமிழ் மக்கள் சம்பந்தமாக அண்மை காலமாக அதிகமாக கவனம் பெறுபவர் விக்னேஸ்வரன். அதாவது அவர் நேற்று கூட்டத்திலே பல பேருடைய விடயங்களை பேசியிருந்தார். அதாவது தான் சொல்கிறார், முக்கியமாக முதலமைச்சர் கூட்டமைப்பு என்று எதிர்வெளி வச்சிருக்கிறது என்று சொல்லி, அதாவது நேற்று குறிப்பிட்டிருந்த பேச்சிலே ஆறு வாக்கு கட்சி என்று சொல்லி இப்படி குறிப்பிட்டிருந்தார். அந்த ஆறு வாக்கு கட்சியின் கொள்கையிலே இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு சொல்வதாக குறிப்பிட்டிருக்கிறார். இப்படியான செய்திகள் எல்லாம் வெளியாகி இருக்கிறது. இதே போல் இன்னும் ஒரு முக்கியமான செய்தி காணப்படுகிறது. விக்னேஸ்வரன் உரியாதிகள் செய்தி, நான் உங்கள் வீட்டு பிள்ளை, என்னை உரியவாறு உருவாக்குவது உங்கள் பொறுப்பு விக்னேஸ்வரன் என்று சொல்லி ஒரு செய்தி காணப்படுகிறது. அதாவது நேற்றைய தினம் இடம்பெற்ற கூட்டமானது பல்வேறுபட்ட மக்களுக்கும் பல்வேறுபட்ட ராஜதந்திரிகளுக்கும் வெளிநாட்டு ஊடகங்களுக்கும் முக்கியமான ஒரு பேசுபொருளாக இருந்தது. முதலமைச்சர் 2013 ஆண்டு வடமாகாண சபைக்கு தேர்தலிலே வெற்றி பெற்றிருந்தார். கூட்டமைப்பு சார்பாக அவர் கூட்டமைப்பினராக கொண்டு வரப்பட்ட போதும் அவர் கூட்டமைப்பின் பேச்சுக்களுக்கு அவர்களின் செயல்பாடுகளுக்கு அவர் அடிமையாகவில்லை. அவர்களுக்கு எதிராகத்தான் செயல்பட்டிருந்தார். எதிராக என்று சொல்லும்போது அவர் அரசாங்கத்துடன் இணைந்து செயல்படும் தருணங்களிலே அதனை விமர்சித்து வந்தார். அது தொடர்பாகத்தான் பேசும்பொழுது இப்பொழுது முதலமைச்சருக்கு எதிராக கூட்டமைப்பில் நிற்கிறார்கள். அந்த தருணத்திலே தான் அவர் சொல்லியிருக்கிறார், நான் புதிதாக கட்சி தொடங்கியிருக்கிறேன் என்று சொல்லி இப்படித்தான் இந்த கட்சி உருவாகி இருக்கிறது. பார்ப்போம், மக்கள் பாரம்பரியமாக வீட்டுக்கு வாக்களித்து வந்த சிந்தனையை தான் தொடர்ச்சியாக வீட்டுக்கு வாக்களிக்கிறார்களா, இல்லாவிட்டால் புதிதாக முக்கியஸ்வரனுக்கு வாக்களித்தவர் வெற்றி பெற வைப்பார்கள் என்று நாங்கள் கொடுத்திருந்ததான் பார்ப்போம். இதே போல இன்னும் ஒரு முக்கியமான செய்தி காணப்படுகிறது. முதலமைச்சர் விக்னேஸ்வரன் பற்றி, என்னை பொம்மையாக வைத்து அரசியல் நடத்துவதற்கே கூட்டமைப்பை எதிர்பார்த்ததுன்னு சொல்லி முன்னாள் முதலமைச்சர் விக்னேஸ்வரன் தெரிவித்தார். அதாவது அவர் குறிப்பிட்டிருந்தார், முக்கியமாக நேற்று தினம் என்னை தமிழ் தேசிய கூட்டமைப்பினர் பொம்மையாக, அதாவது பேசா மனதையாக தான் வேலை செய்ய பார்த்தார்கள் சொல்லி, ஆனால் நான் அவர்களின் செயற்பாடுகளுக்கு அவர்களின் அனைத்து அரசாங்கத்துக்கு சார்பான வேலைகளுக்கு நான் துணை போகவில்லை, அதனை விமர்சித்தேன், அதான் அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று சொல்லியிருக்கிறார். உண்மையில் விக்னேஸ்வரனின் பயணமானது பல்வேறுபட்ட மக்களும் பல்வேறுபட்ட ராஜதந்திரிகளும் அவதானிக்கிறார்கள். அதே நேரம் அரசியல் விமர்சகர்களும் சம்பந்தமான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் அவர் ஒரு புத்திஜீவியாக, அதே நேரம் ஒரு அரசியல்வாதியாக, அதாவது தன் மீது கரையில்லாத அரசியல்வாதியாக இருக்கிறார். இருந்த போதும் அவர் இளைஞர் தரப்புகளை இல்லாமல் மக்களை ஒன்றிணைப்பாரா என்பதை பொறுத்திருந்துதான் நம்ம பார்ப்போம். இதே போல இன்னும் ஒரு முக்கியமான செய்தி காணப்படுகிறது. கொள்கையுடன் ஒருங்கிணைந்தால் தமிழரசு கட்சி மெம்முடன் சேர்ந்தார் நீதியரசர் விக்னேஸ்வரன் தெரிவித்தார். அதாவது கட்சி ஆரம்பித்து 24 மணி நேரத்துக்கு இவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை தெரிவித்திருக்கிறார் சொல்லி உதயன் அந்த செய்தியை ஒரு இடலாக வெளியிட்டிருந்தது. அதாவது நேற்றைய தினம் காரைகரே ஒரு அம்மாச்சி உணவகத்தின் திறப்பு விழாவில் தான் தெரிவித்திருக்கிறார். எங்களோடு தமிழ் தேசிய கூட்டமைப்பை எங்கள் கொள்கையோடு ஒத்துப்போனால் நாங்கள் அதை இணைப்போம் என்று சொல்லி, இது முதலமைச்சரின் ஒரு கையாளாக தரமா இல்லாவிட்டால் இது உண்மையை முதலமைச்சரின் ஏழாவது தரமா என்பது தொடர்பில் நாங்கள் அதிகம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. இந்த கருத்து நேற்று வந்து எழுச்சி கூட்டம் வந்து நல்லூர் பரமேஸ்வரி மண்டபத்தில் ஒரு பக்கம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் போது நல்லூரில் வந்து பல நெடுமாறனுடைய கட்சியினுடைய பங்கேற்பு வந்து நடைபெற்றது. நிச்சயமா அது ஒரு முக்கியமான விடயம் தான். இருந்த போது இங்காலை பக்கம் முதலமைச்சரின் கூட்டம் நடைபெறும் போது அங்காலை இது சம்பந்தமான உரையாடல்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. உண்மையில் நேற்றைய தினம் நல்லூரை பொறுத்தவரை முதலமைச்சர் தான் பேசுபொருளாக இருந்தார் என்பதால் குறிப்பிடத்தக்கப்படையே. இதே போல இன்னும் ஒரு முக்கியமான செய்தி காணப்படுகிறது. சபாநாயகர் அர்ஜியஸ்ரீ தலைமையில் மதுரை அரசியல் சபை வந்து கூடுகிறார். நவம்பர் 7 தேதி கூட போகிறோம் என்று சொல்லப்பட்ட அந்த அரசியலமைப்பு பேரணி சபை இப்பொழுது இன்றைய தினம் கூடுகிறது. அந்த அருள் ஜெயசூரிய தலைமையிலே, அதாவது சபாநாயகர் தலைமையிலே
முக்கியமாக அரசியலமைப்பு பேரணி சம்பந்தமான உரையாடல்கள் இடம்பெற போகிறது. இந்த புதிய அரசியலமைப்பு வருமா வராதா என்று பார்க்கும்போது பல்வேறுபட்ட அரசியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க வராது என்று சொல்லி எப்படி இருந்த போதும் இன்றைய தினம் அந்த கூட்டம் இடம்பெறுகிறது. நேற்று முதலமைச்சர் அந்த கூட்டத்தில் சொல்லியிருந்தார், அதாவது ஒற்றையாட்சியை மையமாக கொண்ட அரசியலமைப்பு பேரவைதான் சொல்லி, ஆனால் ஒற்றையாட்சியை மையமாக கொண்ட அரசியலமைப்பு வராது என்று முதலமைச்சர் நேற்று தினம் கூட்டத்தில் சொல்லியிருந்தார். இது எப்படி இருப்பினும் கூட தொடர்பாக கூட்டம் முடிவெடுத்தப்படுவதாக கருத்துக்களை சொல்ல முடியும். இன்னும் ஒரு முக்கியமான செய்தி காணப்படுகிறது, இரு தமிழர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவம், கடற்படை அதிகாரி கைதாகி மறியல் என்று சொல்லி ஒரு முக்கியமான செய்தி பிரசுரமாக அதாவது சம்பத் தயானந்த் என்று சொல்லக்கூடிய கடற்படை அதிகாரி தான், இரு தமிழர்கள் அவர்கள் கடத்தப்பட்டிருந்தார்கள் கடந்த காலங்களிலே. அவர்கள் கடத்தப்பட்ட பேக் பல துண்டுகளாக வெட்டப்பட்டு குறிக்கப்பட்டிருந்தது. இப்படி இருந்த போதுதான் அவர் கைதாகி விளக்கமறியில் இருக்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது. இப்படி ஏராளமான கைதிகள் தெரியாமல் கொலை செய்யப்பட்டது சொல்லி இலங்கையிலே கடந்த காலங்களில் இடம்பெற்றதுதான். அதாவது தெரிந்த விடயங்கள், தெரியாமல் ஏராளமே கொல்லப்பட்டார்கள், போகிற போக்கில் கொல்லப்பட்டு தூக்கி எறியப்பட்டார்கள். அதாவது திருவண்ணாமலையில் ஒரு சம்பவம் நடந்தது ஒரு 4 அல்லது 7 வருடங்களுக்கு முன்பாக, அதாவது ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அந்த நேரத்தில் ஜனாதிபதியாக இருந்தார். அப்பொழுது ஒரு மீனவர் அவர் அண்மை காலமாக கடகாலமாக தடுத்து வைக்கப்பட்டிருந்தார் தெரியாத இடத்திலே. அவர் ஒரு கடத்தப்பட்ட ஒரு 7 மாதங்களுக்கு பின்பு புலிகளுக்கு மன்னெண்ணை வழங்கினார் என்று சொல்லித்தான் அந்த அவர் கடத்தப்பட்டிருந்தார். கடத்தப்பட்டவர் சுட்டு இறந்தியானவர்களால் தூக்கி வீசப்பட்டிருந்தார். அவர் எப்படி கடத்தப்பட்டாரோ அதே உடையில் தூக்கி வீசப்பட்டிருந்தார். அது திருவண்ணாமலை சந்தி என்ற ஒரு கிராமத்தில் அந்த சம்பவம் இடம்பெற்றது. இந்த சம்பவங்கள்லாம் பெரும்பாலும் வெளியே வரவில்லை. அது திருவண்ணாமலை சந்தி சாமர்த்தியம் கிராமத்தின் மையமாக தான் சம்பவம் இடம்பெற்றது. இப்படி சந்தியிலும் சாமர்த்தியங்களும் கடலிலே மன்னனை கொடுத்தார்கள், இல்லாவிட்டால் போட்டை அதாவது அந்த படகை உதவி செய்தார்கள் பிள்ளைகள் என்று சொல்லி ஏராளமானவர் கடலில் சுட்டுக் கொள்ளப்பட்டார்கள். இப்படியான சம்பவங்கள் வெளிவரவில்லை. ஆனால் இப்படியான சில சில சம்பவங்கள்லாம் வெளிவரும் என்பதை குறிப்பிடுத்தது. இதே போல அண்மைகரமாக வடமாகாண அமைச்சர் வந்த அனந்தி சசிதரன் மற்றொரு புதிய கட்சியாக இருந்திருக்கிறார். இதே போல விக்னேஸ்வரன் மற்றொரு புதிய கட்சியாக இருந்திருக்கிறார். இதை பற்றி உங்களுடைய கருத்து? அதாவது அண்மை காலமாக இந்த மாகாண சபையின் ஆரம்பத்தோடு ஏராளமான கட்சிகள் உருவாகி இருக்கிறது. ஆனால் இப்படியான கட்சிகள் உருவாகும் பொழுது தமிழ் மக்களிடையே பல கேள்விகள் எழுப்புகிறது. அதாவது தமிழ் மக்களின் ஒற்றுமையை உடைப்பதாக இந்த கட்சிகள் உருவாகும் இருக்காதான்னு சொல்லி கேள்விகள் எழுப்பும் பொழுது உண்மையிலேயே தமிழ் தேசிய கூட்டமைப்பு பொறுத்தவரை நாங்கள் அவர்களை விமர்சிக்க வரவில்லை. எங்களுடைய தரிசனத்திலே அவர்களது செயற்பாடுகள் அரசாங்கத்திற்கு ஆதரவாக இருக்கிறது என்று சொல்லி ஒரு எடுத்துரைப்பு ஒரு முன்வைக்கப்படும் போது, அதே நேரம் அவர் தமிழ் மக்களின் அபிலாசைகளை கூட்டமைப்பு செய்யவில்லை என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கும் போது, ஆனால் கூட்டமைப்பு எந்த வகையிலும் அதற்கு பதிலளிக்காது தாழ்வுத்தனமாக செயற்படுவது என்பது உண்மையிலே அந்த குற்றச்சாட்டுக்கு உண்மை போன்றால் தெரிகிறது. ஒரு நபருக்கு மீது நாங்கள் இப்படியான குற்றச்சாட்டு விடுத்திருக்கோம் சொல்லி முன்வைக்கும் போது அந்த நபர் அது பிள்ளை அந்த பொது நபராக இருக்கும்போது பொதுமகனாக இருக்கும்போது அது பிள்ளைகளே என்று சொல்லி அவர் நிரூபிக்க வேண்டும். ஆனால் கூட்டமைப்பு அது சார்ந்த செயற்பாடுகளை முன்னெடுக்கவில்லை. இந்த தருணத்தில் தான் ஒரு பக்கம் அனைத்து கட்சி ஆரம்பிக்கிறார், இந்தியாவில் பக்கம் முதலமைச்சர் ஆரம்பிக்கிறார். இப்படியான தருணத்திலே எப்படி எதிர்காலம் போகிறது, மக்கள் எப்படி வாக்களிக்க போகிறார்கள், மக்களுக்கு இப்படி கட்சிகள் உருவாக சம்பந்தமாக சாதாரண மக்களுக்கு விளக்கங்கள் கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த கட்சிகள் எப்படி விளக்கங்களை கொடுத்து மக்களை பின்வர வைக்க போகிறார்கள், அப்படி பின்வர வைத்தாலும் கடந்த காலங்களிலே செய்த கட்சிகளும் மிதவாத தலைவர்கள் செய்த இயலாமை தலைவர்களைப் போலதான் இந்த கட்சிகளும் வேலைகள் செய்யாமல் விட போகிறார் என்பதையெல்லாம் கொடுத்திருந்தார் பார்க்கணும். இதே போல இன்னும் ஒரு முக்கியமான செய்தி காணப்படுகிறது, வடக்கு மற்றும் கிழக்கில் இராணுவம் நடத்திய பணிகளை மக்களிடம் ஒப்படைக்க முடியும், வரவு செலவு திட்டத்தில் நிதியும் ஒதுக்கீடு செய்தி காணப்படுகிறது. அது கடந்த காலமாக இராணுவம் நடத்தி வந்த பண்டைகள் தான் விடப்பட இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் அண்மை காலமாக வந்து அதிகமாக இராணுவம் சிவில் சமூக செயற்பாடுகளில் ஈடுபடுகிறது. அதாவது முடிவெடுக்கிறது, தன்னுடைய நடத்துகிறது, உணவுகளை வழங்குகிறது, பண்டைகளை நடத்துகிறது என்று சொல்லி ஏராளமான செயற்பாடுகள், சுற்றுலாசார செயற்பாடுகளும் இராணுவம் ஈடுபடுகிறது. இப்படி இருக்கும்போது அந்த பண்டைகளை உருவம் என்று சொல்லியிருக்கார்கள். இது உண்மையிலேயே இதற்கு பின்பு பெரும் அரசியல் இருக்கிறார்கள் யோசிக்க வேண்டும். இப்படி பண்ணை உருவதுகள் விட்டு இன்னும் பல்வேறுபட்ட செயற்பாடுகளை யாரும் முன்னெடுக்கப் போகிறார் என்பது நாங்கள் கொடுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதே நேரம் காய்கறி மரக்கறி தோட்டங்களையும் ஏராளமான இப்படியான சிவில் சமூக மக்களின் பொருளாதாரத்தில் வயிற்று நடிப்பதை போல்தான் இராணுவம் இந்த செயற்பாடுகளை முன்னெடுக்கிறது. அண்மையிலே கொசன் விசாக் போன்ற சம்பவங்களின் போதும் அதாவது கொண்டாட்டங்களின் போதும் யாழ்ப்பாணத்திலே கொத்துரொட்டி முறை அடிக்கிறது அந்த கொண்டாட்டத்திலே இராணுவம். இப்படி இருக்கும்போது சாதாரண மக்கள் பயன்படக்கூடிய அந்த விழாக்களிலே இராணுவமே அந்த விழாவையும் செய்து இராணுவமே வியாபாரத்தையும் செய்து அந்த படத்தை கொண்டு செயற்பாடுகள் அதிகமாக இடம்பெறுகிறது. இது யாழ்ப்பாணத்தின் பொருளாதாரத்தில் அளிப்பதாகவும் இல்லாவிட்டால் சுதேசிய மக்களின் அதாவது சாதாரண மக்களின் பொருளாதாரத்தை அளிப்பது போலதான் இது அமைகிறது. அண்மைக்கிழமை பிரதமர் ரணில் விக்ரமசிங்க சொல்லியிருந்த எல்லா அமைச்சர்களையும் வந்து வரவு செலவு கூட்டத்தில் வந்து கலந்து கொள்ள
அதாவது சொல்லியிருக்கிறார், ஆளும் கட்சி சேர்ந்தவங்க யாருமே வெளிநாட்டுக்கு செல்ல முடியாது, உண்மைதான் இருக்க வரணும்னு சொல்லி. ஆனால் இந்த பொருளாதாரமானது, அதாவது கிழக்கு தேச பொருளாதாரத்தை அடிப்படையாக அரசியலுக்கு பார்க்கும் பொழுது இது அந்தந்த சொல்லும் அடிக்கடி நினைவுபடுத்த முடியும். அதாவது இலங்கையில் குறிப்பாக தமிழர் சார்ந்த அரசியல், தமிழ், முஸ்லீம், சிங்களம் சார்ந்த மூன்று இனத்தையும் எடுத்து அடிப்படையாக ஆய்வு செய்தால், அதாவது உரிமை உரிமை என்று பேசி பொருளாதாரத்தை இல்லாத ஒரே ஒரு இனமாக தமிழ் நிலைக்கிறது. அதாவது தமிழினம் வாழ்வதைப் போல, சிங்கள இனங்கள் வாழ்வதைப் போலதான் அனைத்து பொருட்களிலும் வரிவிக்கப்படுகிறது அரசாங்கம். ஒருவர் ஒரு ஒரு 50 ரூபாய்க்கு சீனி வாங்கினா 5 ரூபாய் வரியை கொடுக்குறாங்க, அப்படித்தான் தமிழ் மக்கள் கொடுக்குறாங்க. ஆனால் தமிழ் மக்களிடம் இந்த எங்களுடைய அரசியல் தலைவர்கள் பொருளாதாரம், அதாவது இந்த சலுகைகள் சலுகைகள் சொல்றாங்க, சலுகைகள் அதுவும் உரிமைதான். அதாவது எப்படி மக்கள் அரசியல் தீவு ஒரு உரிமையோ, அதே போல் பொருளாதார எண்ணங்களும் உரிமைதான். ஆனால் இவர்கள் சலுகை என்ற பதத்தை பார்த்து மக்களை பயணப்படுத்தி ஏமாற்றி தங்களது வாகனங்களையும் தங்களது சொசுகளையும் தங்களது பிள்ளைகளை மத்திய வங்கிகளில் வேலை சேர்ப்பதோ இல்லாமல் அரசாங்கத்தின் முக்கிய பதவிகளில் எங்களுடைய தமிழ் அரசியல் தலைவர்கள், அதாவது மிதவாத தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இல்லாமல் அதை சார்ந்த ஏனைய கட்சிகளின் தேசிய அரசியலை பேசும் மிதவாத தலைவர்களின் பிள்ளைகள் இந்த அரசாங்கத்தின் முக்கியமான பதவிகள் இருக்கிறார்கள். அதே நேரம் அவர்கள் சொசு வாகனங்களை ஓடுகிறார்கள், அதே நேரம் அவர்கள் சொகுசு வீடுகளை கட்டுகிறார்கள். அதாவது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு இதற்கான 1 லட்சத்துக்கும் அதிகமான சம்பளம் போகிறது. இப்பொழுது கூட்டப்பட்ட விவகாரத்தை பார்க்கும் பொழுது ஒரு குறைந்தது முத்திரை கொடுப்பனவு, அதே நேரம் பெட்ரோல் செலவு, அலுவலக நடத்துக்கான கொடுப்பனவுன்னு சொல்லி ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு மாதத்துக்கு குறைந்தது 10 to 15 லட்சம் வரையிலே பணம் வருகிறது. ஆனால் அதை எவ்வளவு வாங்கி ஏற்பம் என்றுதான் மக்களுக்கு சலுகை, அதாவது பொருளாதார ஏற்றங்கள் தேவை என்று அதுக்கு மனிதமாக சலுகை என்ற பதத்தை வாங்குகிறார். ஆனால் முஸ்லீம் தலைவர்கள் அப்படி இல்லை, அவர்கள் எந்த ஆட்சி வந்தாலும் எந்த ஆட்சியுமே அமைச்சராக சேர்ந்து அவருக்கும் அடிப்பார்கள், கொள்கை அடிப்பார்கள், மக்களுக்கும் ஓரளவு கண்துடைப்புக்காக செய்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ் தலைவர்கள் மறைமுகமாக ஜனாதிபதிகள் பிரதமர்களின் வீடுகளுக்கு அல்லாமல் அவர்கள் அலுவலகத்துக்கு பின்கதவாலை சென்று தங்களது பிள்ளைகளின் ஏற்றங்களையும் தங்களது ஏற்றங்களையும் செய்கிறார்கள் ஒழிய, தங்களது வியாபார நிறுவனங்களின் ஏற்றங்களை செய்கிறார்கள் ஒழிய, தமிழ் மக்களின் பொருளாதார ஏற்றத்தை அவர்கள் செய்யவில்லை. அரசியல் உரிமை ஒரு உரிமைதான், அரசியல் உரிமை உங்களுக்கு தேவை. அதே போல அரசியல் உரிமையை ஒரு தளத்திலே நாங்கள் தள்ளிக்கொண்டிருப்பது போல பொருளாதார உரிமையை உங்களுக்கு தேவைதான். ஒரு மனிதன் சாப்பிடாமல் தமிழ் மக்கள் உரிமையோடு இல்லாமல் உரிமையை பெற்றுக் கொடுக்க முடியாது, எலும்பு கூட்டு உரிமையை பெற்றுக் கொடுக்க முடியாது. ஒருவருக்கு வீடு தேவை, அதே நேரம் உணவு தேவை, அதே நேரம் கல்வி தேவை, அதே நேரம் சுகாதாரம் தேவை, அனைத்து உரிமைகள் தான். ஒரு மருத்துவ வசதி தேவைப்படுவது போல அது நேரம் வீடுகளும் தேவை, எங்களுக்கான பொருளாதார ஏற்றங்களும் தேவை, வேலை வாய்ப்புகளும் தேவை. இந்த வடமாகாண சபை ஒன்றும் கிடைக்கவில்லை ஒன்றும் கிடைக்கவில்லை என்று சொல்லி அனைவருமே முதலமைச்சர் மீது கூடுதலாக குற்றச்சாட்டுகிறார், முதலமைச்சர்கள் குற்றம் இருக்கிறது, அனைவரும் அடிபட்டு அனைவரும் தங்கள் சொந்த சொகுசு வாகனங்களை, சொகுசு படங்களை, சொகுசு சம்பளங்களை வாங்கி கொண்டு எல்லாரையும் குற்றச்சாட்டி ஒரு பலபலா அளவலா என்று சொல்லி கூட பேச்சுவார்த்தை சொல்லப்படக்கூடிய மாதிரி இந்த வடமாகாண சபையை நாள்படுத்தியது அனைத்து உறுப்பினர்களுக்கும் அந்த உரிமை இருக்கிறது. எதிர்கட்சி தலைவர் கவராசன் குறிப்பிடுங்க, ஒன்றும் செய்யணும் ஒன்றும் செய்ய முடியாது. அவரும் இதற்கு பொறுப்பு கொடுத்தார் மேடம். அவை தலைவர் சிவி கே சிவஞானமும் ஒரு பொறுப்பாகிறார். பெருமனை முதலமைச்சர் மாத்திரம் அல்ல என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க விடையும். இதை பற்றி பார்த்து சொன்னால் கடந்த காலங்களில் வந்து நிறைய போராட்டங்கள் வந்து இடம்பெற்று வந்திருக்கிறார். வித்யாவுடைய படுக்கலை இடம்பெற்ற போது அவருடைய போராட்டங்கள் இடம்பெற்று வந்து அண்மை காலத்தில் வந்து இந்த அரசியல் கைதிகளுடைய விடுதலை சம்பந்தமான ஒரு போராட்டங்களும் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. இதே போல ஒரு முக்கியமான பிரச்சனையாக அண்மை காலமாகவே இந்த பிரச்சனை வந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது மலையக தொழிலாளர்களுடைய பிரச்சனை. அது முக்கியமான அந்த போராட்டத்தை நாங்கள் கருப்பு சட்டை போராட்டம் முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டும். அதாவது இளைஞர்கள், அதாவது பொது அந்த முகப்புத்தகங்களுடைய சமூக ஊடகங்களால் அழைப்பு கொடுக்கப்பட்டு வந்திருந்தார்கள். அதிலே மலையகத்தில் வேலை செய்யக்கூடிய அதிகமான இளைஞர்கள் ஏனைய பிரச்சனைகள் சேர்ந்த இளைஞர்களும் போயிருந்தார்கள். அந்த போராட்டம் மிகப்பெரும் பிரம்மாண்டமான போராட்டமாக ஒரு கருப்பு வலையாக பரிணமித்திருந்தது. ஆனால் ஜனாதிபதியின் செயலகம் வரை செல்லும் பொழுது அதுக்கு போலீஸாரின் தடுப்பு உள்ளிட்ட பலவர்கிட்ட காரணங்களால் அந்த பாதுகாப்பு தரப்பினருக்கும் அந்த போராட்டக்காரர்களுக்கும் கலகமும் ஏற்பட்டிருந்தது. ஆனால் உண்மையிலே இப்படியான வெகுஜன போராட்டங்கள் அதிகரித்து வருவது ஒரு ஆரோக்கியமான விடயம் தான். அதாவது ஒரு புரட்சி என்பதோ, அதாவது வெகுஜன போராட்டத்தின் நீட்சி என்பதோ ஒரே நாளில் இடம்பெறுவதில்லை. அது விழிப்புணர்வு தொடர்பாக 1, 2, 3, 4 என்ற படிமுறையாக தான் எழுதும். ஒரு காலத்திலே அதாவது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஏனைய மதங்கள் தமிழ் மக்களிடம் வந்து சேர்ந்தது. மதங்கள் வரும் பொழுது உடனடியாக வரவில்லை, மதங்கள் மெதுவாகத்தான் வந்தது, எதிர்ப்பு இருந்தது. ஆனால் அதே போன்ற எப்படி ஒரு கட்டத்தில் ஏனைய மதங்கள் தமிழ் மக்களை பிடித்துக் கொண்டதோ, அதுபோல இப்படி இந்த போராட்டங்கள் மெதுமெதுவாகத்தான் அதாவது முக புத்தகங்கள் அதே நேரம் சமூக வலைதளங்கள் வழியாக எழுக்கிறது. ஆனால் இது ஒரு ஆரோக்கியமான விஷயம். இப்படியான போராட்டங்கள் எழுச்சி வரும் போது எதிர்காலத்திலே பெரிய பெரிய விடயங்களுக்கு பெரிய பெரிய அர்ப்பணிப்பை தரக்கூடிய போராட்டங்களும் எழுச்சி வரும். அதே நேரம்
இப்பொழுது முக்கியமான ஒரு முறையாக பேசப்படுகிறது செய்திகளையும் வருகிறது. தமிழ் தேசியம் என்ற அடையாளம் அழித்தல் தொடர்பான கருத்துக்கள் அதிகமாக வேறு நடக்கிறது. அந்த வேறுத்திட்டங்க அதாவது தமிழ் தேசியம் என்ற அடையாளத்தை அழிப்பதற்காக தமிழ் உரிமை என்ற கேள்வியையும் தமிழ் மக்கள் என்ற கேள்வியையும் அந்த பதத்தையும் அழிப்பதற்காக காயடித்து விடுவதற்காக தமிழ் மக்களை ஒரு வெறுமனை ஒரு பேசா மடந்தையாக வைத்திருப்பதற்கு தான் இந்த தென்னிலங்கை அரசாங்கம் வேலை செய்கிறது. மகிந்தையின் ஆட்சியினால மைத்திரிபால சிறிசேன ஆட்சியினால அடையாளம் அளித்த அதாவது தமிழ் மக்கள் தமிழ் தேசிய சம்பந்தமான கருதுகளை முன்வைக்கக்கூடாது. இதுதான் முக்கியமான விடயம். அண்மை காலமாக இதன் நிகழ்ச்சியாக தான் அம்மாச்சியின் குணம் கொஞ்சன என்ற பதமும் என்றவாறாக செய்திகள் நிலைவழி கொண்டிருந்தது. அதாவது அடையாளம் அளித்தல் சார்ந்த தரம், அதே நேரம் மக்களின் பேச்சுரிமை கருத்துரிமை உரிமை சம்பந்தமாக பேசுவதை தடுப்பது சார்ந்த தளத்தில் தான் இப்பொழுது அரசாங்கங்களும் அனைத்து மேற்கு நாடுகளான அதாவது அமெரிக்காவாக இருக்கட்டும் இந்தியாவாக இருக்கட்டும் அனைத்து ராஜதந்திரிகளும் தமிழ் மக்களின் பேச்சு பொருளை அடக்குவதற்காகத்தான் வேலை செய்கிறார்கள். எப்படி மலையக மக்களை ஒரு பக்கம் ஒடுக்கிக் கொள்கிறார்கள், முஸ்லீம் மக்கள் ஒரு பக்கம் ஒடுக்கப்படுகிறார்கள், அனைத்து தரங்களையும் பார்க்கும்போது ஒடுக்கப்பட்ட மக்கள் மேலும் ஒடுக்கப்படுகிறார்கள் என்பதால் உண்மையாக முடியும். வான செய்திகள்லாம் வந்து இன்றைய எல்லா பத்திரிகைகளும் வந்து பிரசுரமாகிவிட்டது. இதற்கு தமிழில் தரிசனம் செய்திக்காக நன்றி.